வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் எதிரி கட்சியாக செயல்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் குற்றச்சாட்டு. கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சூலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பதை உணர்ந்து நன்மை செய்பவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமென தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் அடிமட்ட மக்களுக்கு திட்டங்கள் முழுமையாக சேர்ந்துள்ளது எனவும், மக்கள் விரும்பும் ஆட்சியாளர்களாக அதிமுகவினர் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு தரப்பினருக்காக உழைக்கும் அணியாக அதிமுக அணி செயல்படுகிறது எனவும், அதிமுக கூட்டணி மக்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் கூறிய அவர், வேஷம் போட்டு கோஷம் போடும் கூட்டணி அல்ல எனவும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் ஒத்த கருத்து வளர்ச்சிக்கு அடித்தளம் எனவும், நிலுவையில் உள்ள திட்டங்கள் நிறைவேற அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் எதிரி கட்சியாக செயல்படுகிறது எனவும், எதிரி கட்சியாக செயல்படுவதை மக்களும் ஏற்கவில்லை எனவும் கூறிய அவர், மக்கள் திட்டங்களை எதிர்கட்சிகள் முடக்குவதாக தெரிவித்தார். மக்கள் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது எனவும், அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்பட்ட விசைத்தறி ஜவுளி தொழில் மேம்பட மத்திய பாஜக அரசு மீண்டும் பொறுப்பேற்றதும் வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், வளமான வளர்ச்சியடைந்த தொகுதியாக சூலூர் மாற அதிமுக வேட்பாளர் கந்தசாமிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்துடைய சூழல் எல்லா பிரச்சனைகளிலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரி கட்சியாகவே செயல்பட வேண்டும் என்று நினைப்பது ஏற்புடையதல்ல. மக்களும் அதை ரசிக்கவில்லை. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, அரசியல் கோபத்தின் காரணமாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் மக்களுக்கு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முடக்கக்கூடிய நிலையை எடுக்கக்கூடிய ஒரு கடுமையான நிலை எடுக்கின்றார்கள் என்றால், இது போன்ற தேர்தலிலே மக்கள் தமிழகத்தினுடைய எதிரணிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. நம்முடைய அணி வெற்றி பெறக்கூடிய பிரகாசமான சூழல் இருக்கின்ற காரணத்தினால், தேர்தலுடைய சுரம் தேர்தல் பயத்தின் அடிப்படையிலே நேற்றும் இன்றையும் எதிர்கட்சிகள் நாங்கள் ஆட்சியை கலைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுவது தோல்வியின் பயத்தின் காரணம் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இது மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக நடந்து கொண்டிருக்கிற அரசு. இந்த அரசுடைய தொடர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே வாக்காளர் பெருமக்கள், நம்முடைய சூலூர் தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து சூலூர் தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த தொகுதியினுடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக திரு வி பி கந்தசாமி அவர்களை சேர்ந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள ஆசிரியர் காலனி பகுதியிலே சாக்கடை வசதி